ஸோ குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட். இப்போ பார் கிளாஸ் 12 பிஸ்னஸ் மேத்ஸ் எக்ஸசைஸ் 2.1 குவஸ்டின் நம்பர் 4. இன்டெக்ரல் 8x+13 பை ரூட் ஆஃப் 4x+7. இந்த 4x+7 ஃபார்முக்கு நியூமரேட்டரில் கொண்டு வரலாம். ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும் பண்ணினா போதும். இன்டெக்ரல் 8x+13 14-1 அப்படின்னு எழுதுறோம். ஸோ 13 கேன் பி ரிட்டன் அஸ் 14-1 பை ரூட் ஆஃப் 4x+7. ஸோ ஈக்குவல் டு இன்டெக்ரல். இதில் வந்து யூ கேன் டேக் 2 டேபிளை காமனாக எடுத்துக்க. 2 டேபிளை காமனாக எடுத்துட்டீங்கன்னா இங்கே என்ன இருக்கும், 4x+7 இருக்கும். இது வந்து -1 ஆஸ் இட் இஸ். இந்த ரெண்டுலேயுமே 2 டேபிள் காமனாக எடுத்துட்டேன். பை ரூட் ஆஃப் 4x+7. இப்போ இந்த ஒவ்வொரு டேர்மையும் தனித்தனியாக டிவைட் பண்ணலாம். இன்டெக்ரல் 4x+7 பை ரூட் ஆஃப் 4x+7 தென் -1 பை ரூட் ஆஃப் 4x+7 டிஎக்ஸ். இந்த இதை வந்து தனித்தனியாக இதுக்கும் இதுக்கும் நம்ம தனித்தனியாக எடுத்துகிட்டு போயிடும். நவ் யூ கேன் ரைட் திஸ் அஸ் இன்டெக்ரல் 2 4x+7 ஹோல் பவர் 1 அர்த்தம். இங்கே பவரில் என்ன இருக்குது, 1 அர்த்தம். இந்த டினாமினேட்டரை அப்படியே நியூமரேட்டர் கொண்டு போ. நியூமரேட்டர் கொண்டு போகிறப்போ வேணால் ஒரு ஸ்டெப்பு எழுதிக்க. இங்கே வந்து 4x+7 ஹோல் பவர் ஆஃப்னு எழுதிக்க. ரூட் அப்படிங்கிறது என்ன எழுதுகிறோம், பவர் வந்து ஆஃப்னு எழுதிக்கிறோம். தென் -1 பை 4x+7 ஹோல் பவர் ஆஃப் டிஎக்ஸ். ரூட் அப்படிங்கிறத நம்ம பவர் வந்து ஆஃப் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டோம். இப்போ டினாமினேட்டர் இருக்கிற பவரை நியூமரேட்டர் கொண்டு போ. ஸோ இன்டெக்ரல் 2 4x+7, இங்கே ஆல்ரெடி பவர் 1 இருக்குது. இது நியூமரேட்டருக்கு போகிறப்போ ப்ளஸ் ஆஃப் என்ன ஆயிரும், மைனஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி அமரிடும். தென் மைனஸ் இதுலேயும் நியூமரேட்டர் கொண்டு போய்க்க. 4x+7 ஹோல் பவர் மைனஸ் ஆஃப் டிஎஸ். இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணோம், டினாமினேட்டரில் இருக்கிற ப்ளஸ் ஆஃபை நியூமரேட்டரில் மைனஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொண்டு போயிட்டோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 கூட வெளியில் எழுதிக்கலாம். 4x+1 மைனஸ் ஆஃப் ஆஃப் தென் மைனஸ் 4x+7 தட்டில் மைனஸ் ஆஃப் தென் டிஎக்ஸ் ஈக்குவல் டு நவ் வி கேன் அப்ளை த ஃபார்முலா. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இன்டெக்ரல் ax+b ஹோல் பவர் என் டிஎக்ஸ். இதனுடைய ஃபார்முலா ax+b ஹோல் பவர் n+1 பை ஏ ப்ராக்கெட் n+1. இந்த ஜஸ்ட் இந்த ஏவை மட்டும் இந்த இடத்துல டினாமினேட்டரில் எழுதுகிறோம். ஸோ இன் திஸ் வே 4x+7 ஹோல் பவர் n+1 பை ஏ ப்ராக்கெட். ஏ வந்து 4, ஏங்கிறது இதுதான் ஏ. ஸோ 4 ஆஃப் ப்ளஸ் 1 மைனஸ் இதுக்கும் அதே தான், 4x+7 மைனஸ் ஆஃப் ப்ளஸ் 1. இங்கே வந்து ப்ளஸ் ஆஃப் ப்ளஸ் 1, இங்கே வந்து மைனஸ் ஆஃப் ப்ளஸ் 1. தென் ஏ ப்ராக்கெட், ஏ அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்குது, 4 அப்படின்ட்டுருக்கு. ஸோ மைனஸ் ஆஃப் ப்ளஸ் 1. இந்த இடத்துல மறக்காமல் எதை எழுதணும், சி அப்படின்னு சொல்லி எழுதணும். ஃபார்முலா அப்ளை பண்ணுறப்போ இது வந்து கண்டிப்பாக இந்த சி அப்படிங்கிறது எழுதிக்க. ஸோ இது கேன்சல் பண்ணினா 2 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ 4x இது தெரியல அப்படின்னா மேலே எழுதிக்கலாம். ஸோ 4x+7 3/2 ஆஃப் ப்ளஸ் 1 அப்படின்னா 3/2 டினாமினேட்டர்லேயும் 3/2 தென் மைனஸ் 4x+7 மைனஸ் ஆஃப் ப்ளஸ் 1 ப்ளஸ் ஆஃப் கிரேட்டர் நம்பர் சைன் பை 4 இந்தத்துலேயும் ஆஃப் அப்படின்னு சொல்லி வரும். அப்போ இது கேன்சல் பண்ணினா 2 times இது அப்படியே கேன்சல் ஆயிரும். ஸோ 4x+7 3/2/3 மைனஸ் 4x+7 பவர் ஆஃப். இங்கே டினாமினேட்டரில் என்ன இருக்குது, 2 இருக்குது. இந்த ப்ளஸ் சி அப்படிங்கிறத மறக்காமல் போட்டுக்க, ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆன்சர் வந்து கரெக்டு.
எங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நோட்டிஃபிகேஷனில் கொடுங்க, கண்டிப்பாக ஐ வில் எக்ஸ்பிளைன் ஃபார் யூ. தேங்க்யூ.